Good evening, friends. Sir, good evening. Thank you. Sir, என்னோட பேரு ஞானரகி ராஜா. என்னுடைய குருக்கள் யார் அப்படின்னா பேரரசு சார், டிஆர் சார். இவங்களோட படங்களை பார்த்து நம்மளும் இதே மாதிரி பாடல்கள் எழுதி படத்தை இயக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்றத அன்னைக்கு முடிவு பண்ணி அந்த விடிவு வந்து கடவுளோட அருளால் இன்னைக்கு தான் கிடச்சிது. படத்தை ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் பண்ண நிறையா மக்களுக்கு நான் இப்போது நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி திரையுலக ஜாம்பாவான்கள், திரையுலக சிற்பிகள் இங்கே வந்து நம்ம பாடலை வெளியிடுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட முதல் கண் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இந்த படம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நிறைவான ஒரு படம். போன வருஷமே இந்த படம் வந்திருக்கோம். இந்த கொரோனா பிடியிலிருந்து தப்பிச்சு இப்போ தான் வெளியில் வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த படம் எல்லா மக்களாலும் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கும். உழைத்து கொடுப்பவர்கள் பணம் ஒரு ரூபாய் கூட வீணாகாமல் இந்த படத்தில் கதையும் பாடல்களும் காமெடியும் கொடுத்துருக்கோம். ரொம்ப அழகான ஒரு பாடல், ரொம்ப அழகான கதை, ரொம்ப அழகான காமெடி. இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் டிவியில் மனோபால சார் சொன்ன ஒரு விஷயம். அதை காமெடி அவார்டில் என்னையும் தேவதர்சனையும் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டாக நடிக்க வச்சுருக்காங்க. நடிக்கும்போது எங்களுக்கே சிரிப்பு வந்துச்சு, இருந்தாலும் கஷ்டப்பட்டு நடிச்சு கொடுத்தோம் அப்படின்னாங்க. அந்தளவுக்கு காமெடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருவோம். என்ன அப்படின்னா, அவங்க ஹெட்மாஸ்டர் டீச்சராக வருவாங்க, அதே ஸ்கூலில் ப்ளஸ் டூ படிச்சிருப்பாங்க. அந்த ப்ளஸ் டூவில் 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் ஆகாமல் இன்னமும் அந்த ஸ்கூலில் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் காதலிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்லாம் கேட்பாங்க, சார் இப்போயாவது கல்யாணம் முடிக்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. காதலிச்சு கல்யாணம் முடித்தா தான் வாழ்க்கையா, ஏன் கடைசி வரைக்கும் காதலிக்கக்கூடாதா, நாங்கள் காதலிச்சுட்டு அப்படியே செத்து போயிடுறோம் அப்படின்வாங்க. அதாவது ஒரு காமெடிக்குள்ளேயும் ஒரு ஈரத்தை கொடுத்துருப்போம். அவங்க கண்ணும் கலங்கும், அதை பார்க்குறவங்க மனசும் கலங்கும், அப்படி வருது. அதே மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாடல்கள் வெவ்வேறு விதமான ஒரு கோணத்தில் கொடுத்துருக்கோம். கதையோடு சேர்ந்து கலந்து போகிற பாடலாக இருக்கும். அதே மாதிரி காமெடியும் விளக்கம்லாம், அதாவது தனித்துவம் இல்லாமல் கதையோட இந்த காமெடியை கொண்டு போயிருப்போம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோடைய நடித்து கொடுத்து எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறோம். இன்னொரு நேரத்தில் அரவிந்த் ஸ்ரீராம் மியூசிக் டைரக்டர் அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப அழகான பாடல் வரிகளை அந்த கருவில் பிறந்த காரில் கொடுத்தாரு. அவருக்கும் ஈஸ்வருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். அதே மாதிரி கேமராமேன், கூட இருந்த உதவி டைரக்டர்கள், கோ டைரக்டர் சுப்பிரமணியன், எல்லாத்துக்கும் இந்த படத்து மூலமாக என்னை எந்த அளவுக்கு நிற்க வச்சவங்களை ரொம்ப சந்தோஷமாக அவங்களையும் அவங்களுக்கு நன்றி சொல்லி இந்த விழாவினை தொடர்ந்து வெம்பா டாக்டர் வெம்பா, அதாவது வெம்பான்னு சொன்னால் அப்படின்னா பாரதி கண்ணம்மா அப்படின்ற ஒரு நாடகம் விஜய் டிவியில் மிக பிரபலமாக போய்கிட்டு இருக்கு. அதில் 2 கேரக்டர் இருக்கும், ஒன்று கண்ணம்மா ஒன்று வெம்பா. கண்ணம்மா அப்படின்னா நடந்துக்கிட்டே இருப்பாங்க, வெம்பா அப்படின்னா டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. மாமியாரை பார்த்தா கண்ணம்மா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, துர்காவையும் கண்ணம்மையை பார்த்தா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு துர்கா வரல, கண்ணம்மா வந்து நிகழ்ச்சிக்கு வரல, அதனால தான் ரொம்ப ஜாலியாக இயல்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்துட்ருக்காங்க. அவருக்கும் என்னோட நன்றியை குறித்து தொடர்ந்து இதை தொகுத்து வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம், என் பேர் சதீஷ். இப்போது விதூஷ்னு சொல்லுவாங்க, ஸோ ஸ்க்ரீனுக்காக விதூஷன் மாற்றிருக்கேன். அண்ட் நிறைய சப்போர்ட்டிங் மூவிஸ், நிறைய சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி, டிபட் மூவி. அண்ட் ஃபஸ்ட்டு சார் அப்ரோச் பண்ணும்போது இந்த மூவியோட ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி படம் பண்ணுறீங்களான்னாங்க. சரி ஓகே, டிபட் மூவி தானே, நம்ம டெஃபினட்டாக பண்ணுவோம், கதையெல்லாம் வந்து கேட்குற அளவுக்கு நம்ம வந்து பெரிய ஆள் கிடையாது சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன். ஷூட்டிங்க்கு ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து கதை சொல்கிறாரு. நான் ஓகே சார் சொல்லுங்கள் சார், நான் நினச்சேன் சரி கமர்ஷியலாக சொல்லுவார் ஜாலியாக அப்படி நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சேன். அவர் சொல்ல சொல்ல தான் கொஞ்சம் பயம் வந்தது, எங்கே போய் அழுக போகிறோம், எங்கே போய் சென்டிமெண்ட்டாக நம்ம வந்து ஃபீல் கொடுக்க போகிறோம்னு தெரில. சரி பார்த்துக்கலாம் எப்படி இருந்தால் ஷூட்டிங் போகும்போது சொல்லுவாங்களே அப்படின்னு பார்த்தேன். ஷூட்டிங் போனவன் தெரிஞ்சது நிஜமாலே அழுகணும் அப்படின்னாரு. கிளிசரினில் போடக்கூடாதுன்னாரு. சார் எங்கே சார் நிஜமாக அழுகிறது, இல்லை அழுதே ஆகணும் அப்படின்னாரு. லைஃப்பில் நடந்த விஷயங்கள் யோசிச்சு பாருங்கள், எதாவது பண்ணுங்கள், கண்ணில் தண்ணி வரணும் அப்படின்னாரு. ஸோ நிஜமாலே வந்து நம்ம லைஃப்பில் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து அண்டு என்ன சொல்கிறது, அந்த இடத்துல வந்து வேலை முடிஞ்சால் போதும் சார் விடமாட்டார், இல்லைனா 8 மணியானா சரி 10 மணியானா சரி இந்த ஷார்ட் நீங்கள் முடிக்கணும், அழுதே ஆகணும் அப்படின்றவாரு. ஸோ அழுக வச்சிருவார். ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அது ஃபுல்லாக அந்த இடுக்கி தேனி இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் தான் போனோம்.
ஸோ லொக்கேஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் அனுப்புவார், இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் போக போகிறோம், நல்லா ஜாலியாக தான் இருந்தது. பட் அங்கே போய் பார்த்தாலும் தெரியுது ரொம்ப மனுஷங்க யாரும் டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது, மோஸ்ட்லி எல்லாமே வந்து நம்மளாவே வழியை கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு போட்டில் வந்து இந்த இடத்துல நீங்கள் பண்ணியே ஆகணும், நீங்கள் நின்னே ஆகணும் அப்படிவார். சேஃப்டி எல்லாம் எதுவுமே மோஸ்ட்லி இருக்காது, பட் இருந்தாலும் அந்த இடத்துல சரி ஷார்ட் நல்லா வந்தால் போதும்னு சொல்லி மெனக்கெட்டிருக்கோம். ரொம்ப நிறையா அடிபட்டிருக்கு, கையெல்லாம் நசுங்கி நிறையா ஷார்ட்ஸ் ஒரு ரெண்டு டிலே கூட பண்ணி எடுத்திருக்கோம். ஆனால் அது வந்து ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எல்லாமே மறந்துருச்சு. ஸோ அவ்வளோ அழகாக சினிமாட்டோகிராஃபர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் சாரை பற்றி சொல்லணுன்னா, சார் ஆல் இன் ஆல் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அவரே டைரெக்ஷன், அவரே ப்ரொடியூசர், அவரே லிரிக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் லைஃப் கொடுத்துருக்காரு மூவியில் ஹீரோவாக. ஸோ ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஹிம். ஸோ என் கூட நிறையா பெரிய சீனியர் ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு கமிட்மெண்ட்ஸ்னால வர முடியல. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை ஞான ஆரோக்கியராஜா சார் எழுதி இயக்கியிருக்காரு. கதை வசனம் எல்லாம் சொன்னாங்க. நான் ஒரு சார் வந்து ஒரு நல்ல நடிகரும் கூட, அதை ஒரு சொல்லி கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் மொத்தமாக 3 ரோல் வரும். அதாவது வந்து பள்ளி பருவம் வந்து 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, அப்புறம் 12ஆம் வகுப்பு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகிற பருவம்னு மொத்தம் 3 பருவமாக பிரிச்சுருக்காங்க. இதில் வந்து அந்த பள்ளி பருவம் அந்த ஸ்கூல் லைஃப்பில் வந்து நான் ஹீரோ பண்ணியிருக்கேன். எனக்கு பேரா வந்து மனிஷா அஜித்துங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. சார் சொல்லியிருந்தார் ஹீரோயின் பற்றி, ஹீரோயின் 2 பேர் வரல அப்படின்னு சொல்லி. இதில் மெயினாக சொல்லணுன்னா முதல்ல சொல்லிடுறேன், சார் வந்து முதல்ல பள்ளி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாட்டு சொல்லியிருந்தார். அது அவரால் அந்த டைமில் பாட்டு எனக்கு அந்த ஸ்கூல் பருவத்தில் எடுக்க முடியல. இருந்தாலும் இன்னொரு சாங் ஒன்று கொடுத்துருந்தாரு, அதாவது படிக்கிற வயசில் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு. அதாவது வந்து ஒரு நிமிடம் வந்தாலும் அந்த பாடல் வரிகள் வந்து எனக்கு நான் பாடுற மாதிரி வந்திருந்தது. அதனால் படிக்கிற வயசில் கல்லூரி பருவமாக இருக்கட்டும், ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், யாரும் அந்த குடிக்க அடிமையாகாதீங்க. அந்த பாடல் எனக்கு அந்த வரிகள் கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து எனக்கு சாங் கொடுங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அந்த சாங் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன் நான். இதில் ஹீரோயினுக்கு வந்து சாங் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணு வரல. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. அது சார்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல. மற்றபடி வந்து படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் கதை என்னன்னு பார்த்தீங்களா, 90s 80s, இப்போ 2K அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மக்கள் வந்து 3 ஜென்ரேஷனாக பிரிச்சுருக்காங்க. நம்ம சார் வந்து 80s 90s, அந்த கிட்ஸோட, அந்த 90s கிட்ஸோட, நானும் 90s கிட்ஸ் தான். அந்த காதலை ரொம்ப அருமையாக காட்டியிருக்காரு. பள்ளி பருவத்தில் லவ் வந்தாலும் அந்த லவ் வந்தாலும் அதை கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான். இதில் மெயினாக வந்து குடிக்க அடிமையாகாதீங்க அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக சாருக்கு நம்ம நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, இணையதள தோழர்களே, புகைப்பட கலைஞர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, அனைவருக்கும் நல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் பேரரசு சார் அவர்களே, தீனா சார் அவர்களே, காமெடி பண்ணி கிளாட்டா பண்ணிட்டு இருக்க ஜாகுவார் தங்கன் சார் அவர்களே, எங்கள் பிஆர்ஓ யூனியன் தலைவர் விஜயமுரளி அவர்களே, மற்றும் இந்த படக்குழு அனைவருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உதிர் படம் நல்லா பண்ணியிருக்காங்க, பாட்டெலாம் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் 2 ஹீரோ நடிச்சிருக்காங்க. ஒரு ஹீரோ கதையில் நிஜம் படத்தோட ஹீரோ சந்தோஷ் சரவணன், இன்னொரு ஹீரோ கடைக்கன் பார்வின் சத்யராஜ் ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் எங்கள் குருநாதர் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி தான் அந்த படத்தோட பிஆர்ஓ, நான் உதவியாளராக பணியாற்றினேன். அந்த படத்தோட டைரக்டர் ராஜ் ஸ்ரீதர், அவரோட பையன்தான் விதுஷ், அவர் இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. இப்போ ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த முதல் படத்துலேயே அவ்வளோ சோகமாக நடிச்சிருக்காரு, ஆச்சரியமாக இருக்குது. சோகம் இந்த காலகட்டத்தில் இந்த யூத் வயசுலேயே அவர் இவ்வளோ சோகத்தை எடுத்து நடிச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து எல்லா, அதாவது டிஆர் மாதிரியும் நம்ம பேரஸ் சார் மாதிரியும் அவங்கள குருவாக வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரே ப்ரொடியூசராக இருந்தால் கூட ஒரு பைசா கூட வீணாகாமல் நல்ல முறையில் சிறப்பாக அந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா தான் பண்ணியிருப்பாருன்னு தெரியுது. அது ஏன்னா அவருக்கு உதாரணமாக சொன்னவங்க ரெண்டு பேருமே பெரிய இயக்குநர்கள், உண்மையிலேயே தயாரிப்பாளருக்கு சேஃப்டியாக இருந்தவங்க தான்.
அது அதுலேயும் பேர் சார் வந்து தயாரிப்பாளருக்காக படம் பண்ணுறவர். அவர் அவர் அதில் வந்து தேவையில்லாத சீனும் தேவையில்லாத செலவெலாம் வைக்க மாட்டார். அவரை குருவாக வச்சு இவர் பண்ணியிருக்காரு. அதுமாதிரி டிஆர் சகர அஷ்டாவதானி அந்த மாதிரி ஒரு முதல் முதல் வரும்போதே எல்லா வித ஆற்றலோடு வந்திருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். முதல்ல உதிர்னா என்ன சார் அர்த்தம்? அது அதுதான் முக்கியம். உதிரம் உதிரம் அதான் நான் சொன்னேன். உதிரோடய உதிருதா இல்லை உதிரனாக்கா ரத்தமா என்னன்னு தெரியணும்னு இருக்காரு தான். ஓ அந்த கதையை உதிர்னு வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது சார். இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும், இதில் பணியாற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும். இதை இந்த படத்துக்கு முதல் போட்டு எல்லா விதமான பன்முக கலைஞராக அறிமுகமாக இருக்கும் இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும். இந்த படத்துக்கு அப்புறம் அவர் நிறைய படங்கள் எடுக்கணும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய படக்குழுவினருக்கும் எங்கள் பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது என்னோடய முதல் படம். இது ஆரோக்கியராஜ் சாருக்கும் சுப்பிரமணியம் சாருக்கும் என்னோடய என் டீம் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு முதலாக வந்து அரவிந்த் ஸ்ரீராம் சார் அவங்களோட ஒரு வழி நடத்தல் மூலமாக தான் நான் எனக்கு இந்த இடம் ஒரு கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பாட்டு வெள்ளக்கட்டி பேரழகின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பொதுவாக வந்து பல்லவி சரணம் அப்படி போகும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு சார் லிரிக் கொண்டு வந்தோடனே எனக்கு முதல் சரணம் தான் வந்துச்சு. அது எங்கள் வீட்டு மாடியில் உட்காந்து என் கூட உட்காந்துருப்பார் எல்லாத்தையும், அதை மாற்றுவோமா இது மாற்றுவோமான்னு. எந்த லிரிக் சொன்னாலுமே உடனே மாற்றி கொடுக்கக்கூடிய ஆள் அவர். அவர் டைரக்டர்ன்ற ஃபீல்டோட என் கூட கம்போஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பராக உட்காந்து தான் எனக்கு வழி நடத்தினார். அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று என்ன, நான் வேறு எந்த படத்துல அசிஸ்டண்ட்டாலும் ஒர்க் பண்ணது கிடையாது. நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு சிங்கராக வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மாவோட ஆசையும் அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மியூசிக் சின்ன சின்ன சாங்காக பண்ணி பண்ணி தான் எனக்கு சார் வந்து ஒரு எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு தான் நான் நம்ப நினைக்கிறேன். நிறைய பேசணும்னு நினச்சேன், பேச முடியல. ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து இப்போ இல்லை. அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம், நாங்கள் வந்து நிற்கணும், இப்படி ஒரு ஆடியோ லான்ச்லாம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவங்க. அவங்க இல்லை. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ஆரோக்கிய சார், சுப்பிரமணிய சார், அரவிந்த் சார், ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகைத்துறை உளவுத்துறை எல்லாருக்கும் என் அருமண்ணான்னு நான் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ஐயா காவல்துறை அதிகாரி சொன்னாங்க இந்த மாதிரி படம் பார்த்த கதையெல்லாம் அவங்க கூட பரிச்சு எழுத முடியாமல் அந்த பேப்பர் எழுதி வச்சுட்டு பேப்பர் கொடுத்துட்டு போய் படம் பார்த்தா சொன்னாங்க. நான்லாம் கொஸ்டின் பேப்பர் அப்படியே எழுதி வச்சு தான் படம் பார்த்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் இயர் பையிலோட பார்த்துவேன் மெட்ராஸுக்கு. ஆமாம், படிப்பெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம். கிட்டத்தட்ட நான் 42 வருஷமாக அந்த சினிமாவில் இருக்கேன். ஒரு 20 வருஷமாக ப்ரொடக்ஷன் உதவியாளர் ஆஃபீஸ் பையா சினிமாவில் நான் பார்க்காத வேலையே இல்லை. பார்த்து இப்போ 20 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 300 படம் நடிச்சிருக்கேன். எல்லாம் என் முதலாளி ஐயா நீங்கள் தான், நீங்கள் உங்கள் ஆறாவில் தான் இந்த இடத்துல சிசம்னு நினைக்கிறேன். இன்று இந்த படத்தில் நடிக்க காரணமான நம்ம ஆரோக்கியராஜ் சாருக்கும் சுப்பிரமணிய சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோடய இயக்குனர் அண்ணன் பேரரசனே அவர் எல்லா படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. எல்லா படத்துலேயும் நான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி எங்கள் அண்ணன் மியூசிக்டர் தீரா அண்ணன், ஜாப்கா தங்க மாஸ்டர், இங்கே துளசிப்பள்ளி வேலை சார், அப்புறம் முரளி அண்ணன், அவரெல்லாம் என்ன எந்த வருஷத்துலேருந்து எப்பொழுது பார்த்துருக்காருன்னு தெரியும். அதனால் இந்த படத்தில் நல்ல ஒரு அருமையான காமெடி இருக்கு. நிறைய நானு முத்துக்காலண்ணே நெல்லை சிவா சார் எல்லாரும் காமெடி அருமையாக எடுத்துக்காங்க. இந்த படத்தில் ஒரு 3 டைப் ஆகணும். அதில் இந்த காமெடி நிச்சயமாக பேசப்படும், கதை வந்து நிச்சயமாக கண்ணீர் வர வச்சிடும். இந்த படம் பார்த்து பாட்டு பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, கலக்கச்சுமையில் எல்லாம் படம் கடலோர கவிதைகள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தியிருக்கோம். அது மாதிரி வந்து ஒரு அருமையான மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய விஷயம். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி வரணும். எல்லா ஆண்டவன்ட்ட வேட்டிக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் தயாரிப்பாளர் இந்த படத்தில் பணியாற்றின அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. வெண்பா மேடம் தோத்து கொள்கிறாங்க, அருமையான அவங்க ரசிகரான, அதனால் அந்த படம் வெற்றியோன்னு எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆண்டவன் வேட்டிக்கிறேன், நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் வந்து அவர் கஷ்டப்பட்டிருக்காரு, நாங்கள் அப்படியே பார்த்துருக்கோம். நைட்டும் பகலும் அப்படியே தூங்காமல் கொள்ளாமல் நினச்ச நேரம் வந்து உட்காந்து ரூமில் உட்காந்து அந்த லிரிக்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பாங்க, கதை எழுதுவாங்க, வசனம் எழுதுவாங்க. சுப்பிரமணியன் சார், சார்பானந்த், அவங்க 3 பேர் எங்கே போகிறாங்க எப்போ வருவாங்கன்னே தெரியாது. நைட்டு வந்து கதவை தட்டுவாங்க, 2 மணி 3 மணிக்கெலாம் சாப்பாடு அப்போ தான் சாப்பிடுவாங்க. எங்களுக்கு சில நேரம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், சில நேரம் கோபமாக இருக்கும்ல, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்கன்ட்டு. பட் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட கனவு வந்து நிறைவேறிடுச்சு. போன வருஷமே வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம், எப்படியாவது இதை வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாக்டவுனால் இது வந்து தள்ளி போயிடுச்சு.
ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பாக்குறதுக்கு. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அது போக இதில் நடிச்ச சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு அழகாக பண்ணியிருப்பாங்க. நான் நேரம் போயிருக்கேன், சில நேரம் தான் போவோம். ஷூட்டிங் போயிருந்தப்போ வந்து அந்த 1 வீக் வந்து டூயட் சாங் எடுத்தப்போ நான் போயிருக்கிறேன். அப்போ தான் தெரிஞ்சுது கூட ஒர்க் பண்ணுறவங்க முதற்கொண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகும்போது நான் பார்த்துருக்குறேன். தூங்காமல் 3 மணிக்கெலாம் எழுப்பி விடுவாங்க குழந்தைய வச்சுட்டு. பாப்பா வந்து அவங்க தாத்தா கூட போயிடுவான். ஸோ குடும்பமாக வந்து இந்த ஃபில்ம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நாங்களே இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறோம் இதை வந்து. ஸோ எல்லாரும் ஆதரவு கொடுங்க, தியேட்டரில் வந்து பாருங்கள். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. இனிய மாலை வணக்கம். பத்திரிகை அன்பர்களுக்கும் தொலைக்காட்சி கேமரா நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைரக்டர் வந்து அவருடைய சுமை அவருடைய வலியை புரிந்து கொண்டு அந்த குடும்பம் எவ்வளவு அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்றத அவங்க இந்த ப்ரொடியூசர் சொல்லும் பொழுது என் கண் முன்னால் தெரிந்தது. ஒரு படம் எடுப்பது ஒருவளால் மட்டுமல்ல, அது கூட்டு முயற்சியால் மட்டுமே முடியும் என்பது. இது பல ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து பண்ணுவாங்க, பட்டு எனக்கு இது வந்து ஒரு வியப்பாகவும் இருக்குது. இது குடும்பத்திலேருந்து குடும்பத்தில் இருக்கிற மகள் மனைவி பேத்தி முதல் கொண்டு இந்த படத்திற்கு உழைத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. பாப்பா உனக்கு நன்றி. 3 மணிக்கு இருந்தியா? நன்றி நன்றி நன்றி. இந்த படத்தில் இசையமைத்தவர்கள் அரவிந்த் ஸ்ரீராம் எங்களுடைய யூனியனில் வெகு காலமாக பணியாற்றியவர். அவர் 2 வருடங்களுக்கு முன்னால் காலமாகிட்டார். அவர் நிறைய திரைப்படத்துக்கு இசையமைக்கலைனா கூட டிவோஷனில் அவருக்கு ஒரு பெரிய பெயர் இருக்குது. சிவன் பாடல்கள் அவர் இயற்றி அவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடி அது உலகத்தில் இருக்கும் அனைத்து சிவபக்தர்களும் பாடக்கூடிய ஒரு பாடல் அது. அந்த பாடலை இசையமைத்தவர். இன்று அவர் நம்மிடம் இல்லை, ஆனால் எனக்கு இந்த ஏதோ ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு பிம்பம் தெரியுது. என்னுடைய நல்ல நல்ல நெருங்கிய நண்பர் அவருடைய மகன் இங்கே வந்திருக்கார். அவரை இவர் தான் அரவிந்த் ஸ்ரீராமுடைய மகன். இவன் சின்ன வயசுலேருந்து தெரியும் எனக்கு, காலங்கள் நிறைய மாறுது. ரொம்ப ஒரு இந்த அனுபவம் வந்து எனக்கு புதுசாக இருக்குது. ஸோ டேடி இல்லை, கஷ்டமாக இருக்குது. பட் இந்த பாடல் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், இந்த மக்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக. அதே போல் அவருடைய சிஷ்யர்கள் 2 இசையமைப்பாளர்கள் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் யூனியன் மெம்பர் ஆகலை, நீங்கள் ஆகணும் முதல்ல. சார் இப்போ என்னோட விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஜாலியான கம்போசர். பேரர் சாரோட முதல் படம் நான் கம்போஸ் பண்ணுறேன். அவருடைய படம் அவர் ஃபஸ்ட்டு படம், நான் முதல்ல படம் பண்ணிட்டேன். நான் வந்து திருவாத்திரிலாம் படம் பண்ணிட்டேன். பண்ண பிறகு திருப்பாச்சிக்கு சார் வர்றார் கம்போஸிக்கு. அப்போ வந்தோடனே சும்மா தம்மியா போட்டதாங்க, கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா, பாலை ஊத்துடா கூளை ஊத்துடா வேண்டிக்கிட்ட. இது சும்மா டம்மியா தான் போட்டோம், இந்த ஆக்சுவலா டம்மியா தான் போட்டோம். ஆனா அது இளைய தளபதி விஜய் வந்த பிறகு பாட்டு கேட்டார். பாட்டு கேட்டோன்னே ஒரு 2 நிமிஷம் குவைட் ஆயிடுச்சு, அப்படியே நிசப்தமாயிடுச்சு. நான் பேரரசு சாரை பாக்குறேன், அவர் என்ன பாக்குறாரு, அவரை பாக்குறேன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் பாட்டு எழுதுறாரு. இந்த பாட்டு நான் வர விஜய் சார் கிட்ட, இது ஒரு டம்மி லிரிக்ஸ் தான், இது டம்மி லிரிக்ஸ் தான், என்ன கரெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு நான் அதை ஒப்பேற்றுறேன். இந்த எப்படியே டியூன் ஓகே ஆகணும்ல, எங்களுக்கு டியூன் ஓகே ஆகணும்னு சொல்லும்போது அவர் வந்து இல்லை, ஒரு வரி கூட மாற்றக்கூடாது, இதான் பாடல்னார் அவர். அதான் அந்த கும்பிட போன தெய்வம் என்ற ஒரு பாடல். ஸோ அனுபவம் என்னன்னா,
ஒரு ஒரு படம் இயக்கும் அந்த கதை அவங்களுக்கு தெரியும் பொழுது அந்த படத்துல என்னென்ன சூழல்கள் பாடல்கள் வரும், அது எப்படி வரும் என்பது ஒரு இயக்குனராக இருந்து அது செயல்படும் பொழுது அவ்வளவு பிரமாதமாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதில் வந்து பேரரசாரோட நான் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கு. அதே போல் இந்த படத்துலையும் நம்ம டைரக்டர் ஞான ஆரோக்கியராஜா சார் அவரே பாட்டு எழுதி அவரே கதையை உருவாக்கி அவரே லொக்கேஷன் பார்த்து அவர் குடும்பம் எல்லாமே சேர்ந்து இந்த படம் தயாரிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றி படமாக வர வேண்டும், அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில படம் எடுத்து 5 வருஷம் ஆனால் அது என்ன வட்டியாகவும் யோசிச்சு பாருங்க. அதில் நம்ம சோதனை வேற பாருங்க, 1 வருஷம் கொரோனா, ஸோ 6 வருஷம் பெண்டிங் ஆனது, என்ன வட்டி என்ன அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அதை ஈட்டுறதுக்கு அதை ஒரு ஒரு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த படத்தை பிரஸ் மூலியமாக மிகப்பெரிய ஆரவாரமாக கொண்டு வந்து இதை நீங்கள் வெற்றி விழாவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த படத்தை வெற்றி விழாவை ஆக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, தயாரிப்பாளரும் இயக்குநருமான ஞான ஆரோக்கியராஜா அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்துள்ள அவருடைய உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்துள்ள பேரரசவர்களே, இசைக்கலைஞர்களின் தலைவர் தீனா அவர்களே, கில்டு தலைவர் ஜாக்வா தங்கம் அவர்களே, எங்கள் பிஆர்ஓ யூனியன் செயலாளர் பெருதுளசி பழனிவேல் அவர்களே, அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ அவங்கள சொல்லிட்டு இவங்களை சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நான் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு 4 பேருக்கு இங்கே நம்ம மரியாதை செலுத்தணும். இன்னைக்கு எல்லாருக்கும் சார்பில் போட்ட இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஞான ஆரோக்கிய ராஜா அவர்களுக்கு பேரரசு அவர்கள் சாலை இணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெருந்துளசி பழனிவேல் அண்ணன் அவர்களை பெருந்துளசி பழனிச்சாமி அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு பழனிச்சாமிங்கிற பேருக்கு டைம் நல்லா இருக்கு. அதிர்ஷ்டமான பேர், லக்கியான பேர். அதன் அடிப்படையில் தான் இப்போ உங்களையும் கூப்பிட்டு அனுப்பிக்கிறேன், பழனிச்சாமின்னு. ஆனால் பழனிச்சாமிங்கிறோட பழனி வேல் பவர் இன்னைக்கு வேல் தான். இன்னைக்கு எல்லாரு கையிலும் வேல் தான். இன்னைக்கு சாமி கும்புறவங்க கையிலும் வேல், சாமி இல்லையா இல்லைன்னு சொல்கிறவங்க கையிலும் வேல். ஆனால் ரெண்டுமே ஓகே சார். அண்ணா பழனி வேல் ஓகே, பழனிச்சாமியும் ஓகே. அப்புறம் ஒரு ஹீரோயின் வந்து பாட்டு கொடுக்கல அதனால் வரலன்னு சொன்னாங்க. நிறைய இசை வெளியிட்டுறவுக்கு துட்டு கொடுக்கலாம் வரமாட்டாங்க. இது பரவாயில்ல, பாட்டு கொடுக்கவும் இல்லை. ஆனால் துட்டு கொடுக்கல இந்த கொடுக்கல தப்பு, பாட்டு கொடுக்கணுங்கிறது தப்பு இல்லை. அது நம்மளுக்கு சிச்சுவேஷன் அமையணும்ல டேர் சார். இப்போ நிறைய படத்தில் பாட்டே இல்லை, என்ன ஒன்று இல்லையே. 10 படம் வந்தால் அதில் 6 படத்தில் பாட்டே இல்லை. ஆமாம், மீஸ்டேட்டுக்கெலாம் பாவம் பெரிய பிரச்சனையாக போச்சேன். அது தினா சார் கேட்க மாட்டார், நமக்குலாம் ஃப்ரீயாக கொண்டு வரவர். தினா சார் மறக்க முடியாத நம்பரு, என்னுடைய முதல் படம் திருப்பாச்சி, அவர் தான் மிஸ் டைரக்டரு. அவர் ஒரு கதை சொன்னார், கதையில் நிஜம் நிஜம் விஜய் சார் பாடலாம் கேட்டு அப்படியே இருக்கட்டும்ட்டாரு. அப்புறம் இன்னொரு பாட்டு மியூசிக் டியூன் போட்டாச்சு, சேராதுன்னு வேறு ஒரு கவிஞர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு டியூன் போட்டு காட்டோம். என்ன மாதிரி எதிர்பார்க்குறீ அப்படின்னு கேட்டார் கவிஞர். அப்போ நான் கொஞ்சம் டம்மியாக எழுதி இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு வாரம் கழிச்சு வந்தார், திருப்தியாக இல்லை. திரும்ப திரும்ப கொஞ்சம் டைம் கொடுத்தோம், திருப்தியாகல. அப்புறம் சார் சொன்னார், சார் சொன்ன தப்பாக நினச்சிக்க மாட்டிக்கல, சொல்லுங்கள் சார், இதுக்கு யாரும் எதிர்பார்க்காதியே, நீங்களும் மைண்ட் செட்டுக்கு நீ கதையோடு எழுதி விட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் கவிஞர்கிட்ட போட்டு ஏன் உங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது நல்லாவே இருக்குது விட்டுருங்கனாரு. அது மாதிரி என்னைய பாடலாசிரியராக்குனது ஒன்று தளபதி விஜய், ரெண்டாவது மிஸ்டர் தினா சார், ரெண்டு பேரும் பாடலாசிரியராக்குனாங்க. என்னோடய மானசீக குரு டி ராஜேந்திர சார். ஏன்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அது நிறைய பேர் இருக்காங்க குரு நம்மளுக்கு. பாட்டு எழுதும்போது கொஞ்சம் நம்ம ஞானம் சார் மாதிரிலாம்
அவள் துணிச்சிடும் இல்லை, பயம் இருக்கும். அப்படி பயம் வரும்போது நான் நினச்சிக்கிறது டிஆர்எஸ்ஸாக தான். அவர் நினைக்கும் போதே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அதில் போட்டால் தான் கும்பிட போனதையும் குறுக்க வந்ததுக்கெலாம் அவர் என்னைய பாரலாசர் ஆக்குனது தினாசருக்கு இந்த மாதிரி நன்றி சொல்லிக்கிறேன். ஞான ஆரோக்கிய ராஜா டிஆரையும் என்னையும் முன்னோடியாக நினச்சி வந்து சொன்னார், நம்ம கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் டைரக்ஷன் தான், தயாரிப்பு இல்லை. நம்ம ஒரு வீடு மேலே போயிட்டார். இது இங்கே அவருக்கு பாராட்டுறத விட குடும்பத்தையும் பாராட்டணும். ஏன்னா சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே குடும்பமே சினிமாவுக்கு டைரக்டர் கொடுத்துருக்கு. எத்தனை டைரக்டருக்கு பொண்ணு கிடைக்காம வீடு கிடைக்காம அல்லாடிக்கு இருக்கானுங்க. ஆனால் சினிமாவுக்கு டைரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் சார். அந்த குடும்பத்துக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இந்த கொரோனா காலகட்டம் எல்லாருமே முடங்கி தான் இருந்தோம். ஆனால் ஜாக்குவார் அவர் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, என் ஒய்ஃப் வந்து அவருக்கு தங்கச்சி, இங்கே வேறு அவங்க வெண்பா வேறு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சொன்னாங்க சொல்லிவிட்டா அப்படியா. இது தங்கச்சி தெரியுமா கேட்டார். இப்போ என்ன ஆகும் தெரியல, சமாளிப்போம். அந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் முடங்கியிருந்தோம். அப்போ நிறையா திரைப்படங்கள் தான், எப்படி நம்முடைய நாட்டு மருந்து தான், ஒன்று கொரோனா வந்து காப்பாற்றுறது, ஒன்று நாட்டு மருந்து முக்கியமாக ரசம், ரெண்டாவது சினிமா அது இன்னொரு மருந்து, ரெண்டு மருந்து நம்மளை காப்பாதிச்சு. அப்போ டிவிலாம் பார்க்கணும், படம் பார்ப்போம், அப்புறம் சீரியல் பார்ப்போம். மற்ற நாள்லாம் நம்ம வீட்டுக்கு போகிறக்கே 9:10 ஆயிரும், அது எல்லா சீரியலும் முடிஞ்சிடும். இல்லை இல்லை இருந்துச்சு இடையில, கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாங்க அப்புறம். ஆமாம்மா, அப்புறம் பார்க்கும்போது ஒய்ஃபோடையும் குழந்தையோடையும் பார்க்கும்போது தான் பாரதி கண்ணம்மா சும்மா பாட்டே இருப்பேன். திரும்ப பார்த்தா ஒரு பில்லி பெர்ஃபார்மன்ஸ் பின்னும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க டிஆர் ராஜகுமாரி ஒரு அழகான வில்லிம்பாங்க. சீரியலில் ஒரு அழகான வில்லி, அது யாருன்னா அந்த வெண்பா ஃபரீனாவா. நான் உண்மை சொன்னேன் வந்தேன், நான் உங்கள் ரசிகன்ட்டேன் ரசிகர்ன்ட்டேன். இவங்க சீரியல் இப்போ ரசிச்சு பார்ப்பேன், அவ்வளோ பெருமை நல்லா இருக்கு, நல்லா நடிப்பாங்க. என்ன நல்ல அப்படி வச்சுக்கலாம், வீட்டுக்கு போக மாட்டேங்க இன்னைக்கு. அவங்க தங்கச்சிங்க, அவங்க என் சகோதரி, சகோதரியும் நம்மளோட தானே, அப்போ ஒரே உறவு தானே. ஆமாம், தப்பிச்சு தப்பிச்சாச்சு. உங்களுக்கு தங்கச்சி ஓகேயா, உங்களுக்கு தான் தங்கச்சி. ஆமாம், என் ஒய்ஃப் உங்களுக்கு தங்கச்சி ஓகேண்ணே. ஓகே, அவ்வளோ நல்லதாக போச்சு நம்மளுக்கு. மச்சன் மச்சன் நம்ம தயவு கூப்பிடலாம். உதிர் நாங்களும் டைட்டில் பார்த்தோன்னா உதிர் அதான் துப்பு உதிர்வது இதை சொல்கிறார் நினச்சேன். ஆனால் உதிரத்தோட சுருக்கம்தான் உதிர், ரத்தம் இது புதிய ரத்தம். டைரக்டரோட வெறியில் தெரியுது, ஒரு ஆசைக்கோ ஒரு படம் மூலமாக தெரியல, அவருக்குள்ள வெறி இருந்திருக்கு, வெறியோட படம் பண்ணியிருக்காரு. பாட்டுலையும் தெரியுது, காட்சியிலையும் தெரியுது. சினிமா வந்து இப்போ நிறைய பேர் ஆசைக்கு இப்போ பண்ணுறாங்க, பையன் ஹீரோவாக இருக்கணும், மகன் டைரக்டர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய பேர் ஆசைக்கு ஒரு ஃபேண்டசிக்கு பண்ணுறாங்க, ஃபேண்டசி பண்ணுறாங்க. ஆனால் சினிமா நேசித்து லவ் பண்ணி வெறியோட பண்ணது ஜெயிக்க முடியும் சினிமாவில். அப்படி ஒரு வெறியோட பண்ணியிருக்காரு நம்ம ஞான ஆரோக்கிய ராஜா. கண்டிப்பாக அவர் இப்போ மிகப்பெரிய வெற்றிப்பட இயக்குனராக வருவார். அப்புறம் மதுரை காவல்துறை அதிகாரி மணிவண்ணன் சார், இல்லை சினிமாவில் காவல்துறை கடைசி தவறும் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டேன்னார். அவர் திரையரங்கு நிகழ்வு சொன்னார், நான் முன்னாடி உட்காந்துருவேன் கீழே மண்ணை பறிப்பாங்கிட்டு. அது திரையரங்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தான் குழி பறிக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது.
கொஞ்சம் வளர்ந்தாலும் பிரச்சனை அப்படிதான். நம்ம போர்ல வளர்ந்தாலும் குழி பறிச்சிருவாங்க, உடம்பு உடலால் வளர்ந்தாலும் குழி பறிச்சிருவாங்க. அது அங்கேயே கத்துட்டோம் உங்களுக்கு. சினிமா திரையரங்குலயே திரையரங்குகளில் நிறைய இந்த நிகழ்வு அந்த இதெல்லாம் கொஞ்சம் இப்போ இன்னைக்கு சினிமா தியேட்டரை காணாமல் போச்சு சார். அந்த டூரிங் தியேட்டர் அனுபவம்லாம் நினச்சி பார்த்தா நீ சந்தோஷமாக அந்த மாதிரி தியேட்டர்லாம் எனக்கு காணாமல் போச்சு. இப்போ ஒரு சாபக்கேடு, இப்போ கடலில் வர மீன் தான் கடல் மீன்போம், ஏரியிலேருந்து வர மீனாக ஏரி மீன்போம், அது மாதிரி வேரில் விளையிற கடலை தான் வேர்க்கடலும்போம். இப்போ திரைப்படம்னா திரையில் வந்தால் தான் திரைப்படம். இப்போ நிறைய எங்கே திரையில் வரல, செல்லு வந்துடுது, செல் படம் ஆயிருது. அதனால் திரைப்படம் என்பது திரையில் தான் வரணும், அப்போ தான் மரியாதை. அப்படி திரையரங்கில் திரைப்படம் வர்றதுக்கு ரசிகர்கள் மக்கள் ஒத்துழைக்கணும். அவங்க ரெடியாக இருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி தயாரிப்பாளர்களும் மிகப்பெரிய நடிகர்களும் இதில் ரொம்ப கவனமாக சினிமா நல்லா இருக்கணும், சினிமா மரியாதையோடு இருக்கணும்னா பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் பெரிய நடிகர்களும் மனசு வைக்கணும். திரைப்படம் திரையில் தான் வரணும், திரையரங்கிலும் வரணும். ஏதோ ஒரு ஒரு சூழல் காரணமாக ஒரு சூழ்நிலை காரணமாக ஓடிபி வந்துச்சுன்னா அதே தொடர்ந்துடாதீங்க. நம்ம வளர்த்த சினிமாவை நாம் காப்பாற்றணும், நாம் தான் அதுக்கு ஆதரவாக இருக்கணும். நாம் நல்லா இருந்து அது அழிவை உருவாக்கக்கூடாது. திரைப்படங்கள் தொடர்ந்து ஓடிபி வந்தால் அதுக்கான மரியாதை போயிடும். சினிமாவையும் அது மரியாதையும் காப்பாற்றுறது நம்ம கையில் இருக்குது. இங்கே தயாரிப்பாளர் சங்கத்தோட செயற்கு உறுப்பினர் இருக்கார், அவங்களாம் அது ஒத்துழைப்பான்னு நினைக்கிறேன். டைம் அச்சேசிக்கு முடிச்சுக்குவோம். ஹீரோ நண்பர் தான் விதுஷ். இப்போ விதுஷா விதுஷ் ஒரு சந்தோஷ் சரவணன் சரவணன் ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள். சாங்கு நீ கிடப்படாதீ, கைதின் படம் வந்துச்சு பெரிய ஹிட்டு சாங்காக இருந்துச்சு அதில். அதெல்லாம் ஒரு படம் பார்க்கும்போது என்ன பதிவாகும் அதுதான். அப்படியா? இல்லை இல்லை, பாட்டு பற்றி பருப்பிடிச்சுனே போச்சு. அடு உங்கள் அடு அடுத்த படத்தில் சார் உங்களுக்கு மூணு சாங் கொடுப்பாரு டேரக்டர். என்ன சார்? கண்டிப்பாக சார். ஓகே ஓகே. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அப்புறம் மியூசிக் டேரக்டர் அடுத்த படத்துக்கு சார் எஸ்பிபி பாரு சாங் நமக்காக பாடி வச்சுருக்காரு. சூப்பர் சூப்பர், அதுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் டேரக்டர் வந்து தாயில்லைங்கிறத ஃபீல் பண்ணார். அவங்க இங்கே இங்கே இருக்காங்க. உங்களோட ஆசிரியர் அவங்களோட ஆசிரியர் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். ஜாக்கர் சொன்ன மாதிரி தாயை மதித்தவன் விழுந்ததே இல்லை. அதுக்கு நிறையா இன்றைக்கி எல்லாம் வளர்ந்து எல்லா மாதிரி தான் பாசந்தான் இன்றைக்கி ஜெயிக்கும். பாசந்தான் ஜெயிக்கும். சிவாசி ஜெயிச்சது காரணமே பாட்டு சாங்கு சீன்லாம் இல்லை. தெய்வத்துக்கு மாறு வேஷமா மகாராணிக்கு இங்கே ஏழு வேஷமா, அதுதான் படத்து வெற்றி காரணம். ஃபைட்டு சாங்லாம் அதுக்கப்புறம் தான். அது மாதிரி தாய் உங்களுக்கு ஆசீர்வாங்க வெற்றி நிச்சயம். இந்த படம் உதிர் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.